தான் அந்த நியூஸ் ரிலீஸ்ட். 25 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இன்டெரக்டா. 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் ஆற்றில் உன்னை கண்டெடுத்தோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன கேட்கிறாரு, திருப்பி என்னுடைய இந்த நானுடைய காரணம் யார், என்னை பெற்றவள், கரெக்டுங்களா? ஆக்சுவலா கேள்வி என்ன, நான் யாருக்கு பிறந்தது, நான் எவளுக்கு பிறந்தவன், எவளுடைய மகன், கரெக்டா அதானே? சோ நானுடைய ஐடென்டிட்டியை சுத்தியே ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, இதனால்தான் முட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடுறான், புரியுதுங்களா? நம்ம எல்லாம் சாதாரணமா என்ன பண்றோம், அப்படியே புத்தி வெள்ள அப்படியே காட்சியும் அதுவும் அஞ்சு புல்லன்களும் சேர்த்து வெள்ள இழுத்து விடுது நம்மள. நானுடைய பூர்வீகத்தை நம்ம விசாரிக்கிறது இல்ல, நானுடைய பூர்வீகத்தை விசாரிக்கிறது தான் சுபவாசனையினால் நடக்கும் நிகழ்வு. இவனுக்கு அந்த இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ உடனே அவன் என்ன கேட்கிறான், என்னை பெற்றவள், நான் யார், அதான அர்த்தம். அப்பத்துல இருந்து இந்த பொறுப்பு வந்து விழுந்து நிஜமா வந்து நான் ஒரு அனாதை, நான் வந்து ஆக்சுவலா அனாதை அதுங்க, புரியுதுங்களா? பல உடம்புகள் தோறும் ஐடென்டிட்டி தெரியாம உலாத்திக்கிட்டு வந்து இப்போ நம்ம உடம்புல இருக்கு, இருக்கா இல்லையா? உங்க பேராங்க நான், அதுக்கு என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். ஆணுன்ற உணர்ச்சியாங்க நான், பெண்ணுன்ற உணர்ச்சியாங்க நான், அம்மான்றவளா நான், பொண்ணுன்றவளா நான், திறமசாலின்றவளா நான், இதெல்லாம் நனவு நிலையில மாத்திரம் வந்துட்டு போகுது. அதனாலதான் உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த நிலைகளையும் கொண்டு வராங்க. ஒரு மனுஷனுக்கு நடக்கிற அத்தனை நிலைகளையும் விசாரத்தையே உள் பக்கமா திருப்புறாங்க, புரியுதுங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டுல முடிஞ்ச உபதேசமா உள்ள கடை உள் நான கடந்தே நீ ஆகும், அது மனத்தை கடக்கணும், உணர்ச்சிகள் என்னன்னு பார்க்கணும், பார்க்கணும் பார்க்கறது பேர் தான் கடத்தல். இவன் பார்க்க ஆரம்பிக்க அந்த உள்ள வந்து அந்த இந்த செய்தி மூலமாக உள்ளே அது விதைக்கப்படுகிறது. அவன் வந்து தன்னை டிஸ்கவுண்ட் பண்றான், அதாவது ஒண்ணுமே லாய்க்கு இல்லாத ஒரு அனாதியா இருந்திருக்கிற வேண்டியவனை அப்படின்னு நான கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டான். நம்ம பிளேஸ் பண்ண மாட்டேன்றோம், புரியுதுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அது காமிக்கிற உணர்ச்சிய ஓனர்ஷிப் கொண்டாடுறோம். எனக்கும் கோபம் வந்துச்சு, என்ன அவமானம் பண்ணிட்டாங்க, அவமானமா முக்கியம், ஏன் அவமானப்பட்டான் தானே முக்கியம், என்ன அவமானப்படுத்திட்டாங்க, உடனே வஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ரியாக்ஷன், இதெல்லாம் மெமரி, செல் மெமரி, கிருகிருகிருன்னு தாட்ஸா நிறைய வரும். நீ நீ என்ன இப்படி பண்ணியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, என்ன நீ மட்டம் தட்டுறியா, நான் எப்படி முன்னுக்கு வந்து காமிக்கிறேன் பாரு, என்ன நீ ஏழன்றியா, நான் எப்படி பணக்காரனை காமிக்கிறேன் பாரு, இப்படி இதுல இருந்து இந்த மரத்துக்கு தாவறது, அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு தாவறது, இதே உணர்ச்சியா, யாருக்கு இந்த உணர்ச்சி, புரியுதுங்களா? அவன் கரெக்டா அவன் சொல்லிட்டான் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல, முதல்ல இந்த மாதிரி அனாதியா போயிருக்க வேண்டியவனை 25 வருஷமா ஆதரவு கொடுத்துருக்கீங்களே, இந்த நானே ஏதோ ஒரு இப்போ விசாரத்துக்கு தகுதி ஆக்கினீங்களே என்ன, புரியுதுங்களா? பெற்றவர்களும் குருவனுடைய ரோல பிளே பண்றாங்க, எல்லா சமுதாயம் எல்லாமே பண்ணுது. அதனாலதான் பிறவியே எதுக்கு பர்பஸ் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை தேடணும், நீங்க உங்க பின்னாடி போகணும், அதுக்குதான் உங்க அப்பா அம்மா, அதுக்குதான் கூட பிறந்தவர்கள், அதுக்குதான் வியாபாரம், அதுக்குதான் பணம், படிப்பு, அறிவு, கல்வி, எல்லாம் சுட்டறிவு, எல்லாம் நனவு நிலை படம், நானுடைய பழைய படம் வேற மாதிரி போகுது, இந்த உடம்புக்கு இந்த பேருக்கு வேற மாதிரி போகுது விரிக்குது. ஆனா தொடர்கதை பொருங்களா, அந்த தொடர்கதையில இந்த பிறவியில அவன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்றான். 25 வயசு கழிச்சு பாம் போட்டாலும் பாம் கரெக்டா புடிச்சுக்கிறான் கேட்ச், புடிச்சு ஆமா நான்ன்றது இயல்புல அனாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதை கொண்டு போய் பரம்பொருள் கிட்ட போய் சப்மிட், அதனுடைய சொரூபம் என்னன்னு பார்க்கணும், இது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும், கரெக்டா? உணர்ச்சி எங்கேருந்து வருதுன்னு பாக்குறது முக்கியம் இல்ல, பெண்ணா இருக்கிறது முக்கியம் இல்ல, கதாபாத்திரமா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆணா இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்தஸ்தோட இருக்கிறது முக்கியம் இல்ல, பணத்தோட இருக்கிறது முக்கியம் இல்ல, பதவியோட, படிப்போட, அறிவோட, அழகோட, திறமைகளோட, அதெல்லாம் புத்தி சம்பந்தப்பட்டது எல்லாம் வாசனைகள். அது அப்படியே தூக்கின்னு வருது, நீ கேட்கவே வேணாம், அங்க வந்து விழுந்துருவ. அந்த உணர்ச்சி குவியல், அந்த எண்ண ஓட்டங்கள் கொண்ட சமுதாயத்திலயோ சமூகத்திலயோ குடும்பத்திலயோ இருப்ப இருப்ப, சூரியன் ஒவ்வொரு விடியலையும் வர, அதுக்கு வேண்டிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு ஜடப்பொருளுக்கும் வேண்டிய உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? பஞ்சபூதங்கள் எல்லாம் அந்த அது வேலையை அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? எல்லாம் தோற்றத்துக்கு வந்ததெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? சோ இருப்போம்,
பட் இருக்கிறது முக்கியம் இல்ல உண்மையில் இருப்பவன் எவன் இந்த உடல் மூலமாக இந்த உயிர் மூலமாக இந்த எண்ண ஓட்டங்கள் மூலமாக இந்த உணர்ச்சிகள் மூலமாக உண்மையில் இருக்கும் அந்த நான் யார் அதுக்கு உண்டான பவுண்டேஷன் வந்து இந்த சீன் சரிங்களா அங்கீக நானை தேடி புறப்படுது விதவிதமா தேடு நம்ம எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா தொலைச்சிட்டோம் பணத்துல தேடுறோம் உறவுல தேடுறோம் வாசம் மூலமா கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறோம் வாசம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா கொடுக்குறவன் யாருன்னு தெரியாதுங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் வாங்குறவன் யாருன்னு தெரியாது வாங்கிட்டே இருப்போம் அடிப்படையில நான் யாருன்னு தெரியலன்னா எல்லா உணர்ச்சிகளும் சத்து சாரம் இல்லாமல் வேஸ்டாவே போயிட்டு இருக்கு டைம் போயிட்டு இருக்கு ஒரு உயிர் பிறப்பு ஒரு ஜென்மம் 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 கோடான கோடி ஜென்மங்களாம் எல்லா சமுத்திரத்துல இருக்கிற கடற்கரையில இருக்கிற மணல்களை கூட எண்ணிடலாமா பிறவிகளை எண்ண முடியாது ஏன்னா உண்மையில் டைமே கிடையாது கம்பல்ஷனே கிடையாது மாட்டுக்கு போ நான் போன வழியில அப்படியே காத்தடிச்சிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கு ஜீவன் தனி ஜீவன் தினம் தூங்க போறதே அப்படிதானே தூங்க போறோம் என்னமோ அன்னைக்கெல்லாம் என்னமோ சாதிச்ச மாதிரி ஏதோ பண்ண மாதிரி பண்ணாத மாதிரி திருப்தி அதிருப்தி நிறை குறை எல்லாமா சேர்ந்து அப்படியே எண்ணம் எண்ணம் அப்படியே எங்கே போயிடுது எங்க போகுதுன்றது மாத்திரம் தெரியாது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அதுக்கு ஒரு குரு வேணும் உணர்ந்தவர் வேணும் உணர்ந்தவர் வேணும் உணர்ந்தவர் உணர்ந்தவன்றது ரொம்ப முக்கியம் சத்தியம் அது உணர்தல்னு ஒன்று இருக்கு உணர்வுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை ஆழ்ந்த வர்க்கத்துக்கு அந்நியமா இங்க நனவு நிலைக்கு இருப்பு இல்லை கனவு நிலைக்கு இருப்பு இல்லை ரெண்டு நிலைகளும் பொய் நிலைகள் ஆனா பொய் நிலைகள் ஆட்டி படைக்கின்றது அதுல டைட்டா படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சரிங்களா இப்ப அவர் நானை தேடி புறப்படுறாரு நானை எப்படி தேடுற விதம் என்ன வீரத்துல தேடி பாக்குறாரு சமூக அங்கீகாரத்துல தேடி பாக்குறாரு தான் என்ன குலம் அம்மாவோ விதவிதமா தேடுறாரு நானை தேடுறேன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தன் தாயார் தாயார் அது எப்படி தேட முடியும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு நிக்குது அவருக்கு யாருக்கு கர்ணனுக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் ஒண்ணும் இல்லை நம்ம வந்து நனவு நிலையில பாத்தீங்கன்னா பணம் இருக்கு இந்த சமுதாயத்துல வாழற அளவுக்கு போராடி வாழற அளவுக்கு புத்தி அறிவு இருக்கும் உறவுகளினுடைய இது இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் எல்லாம் இருந்து இவையினால ஒண்ணுமே கட்ட முடியாது இது உள் விசாரம் தனியா தான் இது வந்து ஒரு செல்லுக்குள்ள வந்து பூந்துது இந்த மனம் ஒரு செல்லுக்குள்ள போரல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நனவு நிலையில எல்லா தாட்ஸ்குள்ளயும் எல்லா தாட்ஸுமாவும் இருக்குது மனம் அந்த மனமே தான் உடம்பாகவும் இருக்கு ரத்தம் யாருக்கு சுத்துது உணர்ச்சிக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் சுத்துது உங்க பெயருக்கு சுத்தல உணர்ச்சிக்கு தானே நம்ம வாழும் உடம்பு உணர்ச்சியிலேன்னு சொல்றேன் பசி உணர்ச்சியிலேருந்து தாக உணர்ச்சியிலேருந்து டயர்டு உணர்ச்சியிலேருந்து மோக உணர்ச்சியிலேருந்து காம உணர்ச்சியிலேருந்து எல்லா உணர்ச்சியிலேருந்து வஞ்ச உணர்ச்சியிலேருந்து கோப உணர்ச்சியிலேருந்து எல்லா உணர்ச்சிகள் தான் உணர்ச்சிக்கு அந்த லாங்குவேஜ் எல்லா நனவு நிலை அஃபேர் ஆஃப் நான் இப்படி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டவர் நம்ம ரமண மகரிஷி சரிங்களா